வணக்கம், நான் உங்கள் சுகுமார். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்களோ அன்னிலிருந்தே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள், இரவு நேரமானாலே போதும் மக்கள் பயணிகள் பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து போராட்டம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, சரியான நேரத்துக்கு வந்து பேருந்து வரதில்ல, சரியான இடத்துல பேருந்து நிற்கிறதில்ல, சரியான நேரத்துக்கு வந்து கிளம்புறதில்ல. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மக்கள் வந்து போராட்டம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து அதிகமாக இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தில் என்னென்ன ஃபெசிபிகேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபெசிபிகேஷன்ஸ் இருந்தும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்க காரணம் என்ன அப்படின்ற அந்த விஷயங்களை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போட்ட முடியும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், ஸோ இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்ற இந்த ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2019 அவருடைய ஆட்சி வந்து இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து அடிகள்லாம் நாட்டி தொடங்கி வச்சார். அவருடைய ஆட்சி வந்து முடிந்த பிறகு இவங்க டிஎம்கே வந்துட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையத்துடைய பணிகளை வந்து சிறப்பாக வந்து முடிச்சிருக்காரு. இப்போ கூட பார்த்திங்கன்னா சட்டசபையில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்து போயிருக்கு. 30% தான் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சாங்க, மீதி 70% நாங்கள் தான் வந்து செஞ்சு இந்த பேருந்து நிலையத்தை முழுமையான பேருந்து நிலையமாக மாற்றணும்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அந்த விஷயங்களும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 70% ஒர்க் வந்து யார் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா டிஎம்கே ஆட்சியில் தான் வந்து கம்ப்ளீட் செய்யப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் அப்படின்னா 393 கோடி ரூபாய். அண்ட் இந்த பேருந்து நிலையத்துடைய ஒட்டுமொத்த பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது 88 ஏக்கர். ஸோ 88 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ கூட ரீசெண்ட் டேஸில் சீமான் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, யார் அப்போ மூட்டு காசு, எதுக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்ற ஒரு பேரை வச்சுருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து கேட்டார். அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னொரு வார்த்தையை வந்து கேட்டார். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரோனை வச்சுட்டு இந்த பேருந்து நிலையத்துக்கு மேலே வந்து பறக்க விட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரோனில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான இமேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னா உதய சூரியன் இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உதய சூரியனுடைய அந்த அமைப்பு இருக்கிற மாதிரி இவங்க வந்து பயங்கரமாக வந்து இந்த பேருந்து நிலையத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பல பேர் வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் தென் இந்த பேருந்து நிலையத்தில் எக்கச்சக்க ஃபெசிபிகேஷன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையங்களில் ஏர்போர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எலவேட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டெப்ஸில் நிற்போம், ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து மூவ் ஆகி போகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த சரவணா ஸ்டோர்ஸ் பாடி, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில இடங்கள் ஏர்போர்ட்டில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். பட் மொதல் முறையாக இந்த மாதிரி பேருந்து நிலையங்களில் இந்த மாதிரி எலவேட்டர்ஸ் வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஸோ இங்கே இந்த ஃப்ளோர்லேருந்து நீங்கள் அடுத்த ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தாய்மார்கள் பாலூட்டும் அறை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே வந்து தனியாக வந்து அறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கழிப்பறை வசதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கு தனி கழிப்பறை, பெண்களுக்கு தனி கழிப்பறை, அதேமாதிரி திருநங்கைகளுக்கு தனி கழிப்பறை அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரமும் குடிநீர் கிடைக்கிற மாதிரி வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தது மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது, 5 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான நிறைய ஃபெசிபிகேஷன் பார்த்திங்க வந்து எக்கச்சக்க விஷயங்கள் வந்து அங்கே வந்து கட்டமைச்சு தந்திருக்காங்க. இதிலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்கிங் வசதி அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் வசதி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2600 பைக்களை நம்மளால் வந்து ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஏரியா கொண்ட ஒரு அமைப்பு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து காரு பார்க் பண்ணுற மாதிரியும் பயங்கரமாக வந்து பிளான்லாம் வந்து போட்டு அதற்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியாஸ் வந்து ஒதுக்கி தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பயணிகள் வந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தங்கும் இடம் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. கோயம்பேடு பேருந்து நிலையத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா நைட் நேரத்தில் ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து இங்கே வந்து கிடையாது. அதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து தங்கும் இடம் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. 100 ஆண்கள் தங்குற மாதிரி ஒரு ஏரியா வந்து உருவாக்கியிருக்காங்க. அதேமாதிரி 50 பெண்கள் தங்குற மாதிரியும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான அந்த பெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அண்ட் தென் அங்கே வரக்கூடிய டிரைவர்ஸ், பேருந்துடைய வரக்கூடிய டிரைவர்ஸ் தங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதுவாக ரூம் வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 300 ஓட்டுநர்கள் தங்குற மாதிரி அங்கே வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிள் பண்ணி அவர்களுக்கு வந்து அந்த ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டுமே இந்த அளவுக்கு போராட்டம் வெடிக்க காரணம் என்ன அப்படின்னா, சரியான கட்டமைப்பு வந்து கிடையாது. சரியான வரைமுறை பிளான் திட்டம் வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து எக்கச்சக்க பிளான்ஸ் வந்து போட்டிருக்காங்க, பட் அதை வந்து கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஒரு பேருந்து நிலையம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பல பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பல பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. கோயம்பேடில் இறங்கக்கூடிய மக்கள் வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரணும் அப்படின்னா 40 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வரணும். சிட்டிக்கு அவுட்டரில் வந்து இவங்க வந்து ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அது வந்து எவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். ஒரு மக்கள் வந்து வேலை தேடி வராங்க, புதுசாக வந்து சென்னைக்கு வராங்க அப்படின்றப்ப இங்கிருந்து அங்கே போகணும் அப்படின்னா வந்து பேக்னு வந்து முடிஞ்சிருவாங்க. கண்டிப்பாக வந்து தெரியாத மக்கள் வந்து விழிப்பிதுங்கி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக
மிகப்பெரிய ஒரு தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் எப்படியா இருந்தாலும் வந்து இந்த ஏரியா வந்து டெவலப் ஆயிருக்கு. எவ்வளோ பெரிய பேருந்து நிலையம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி நிறைய ஏடிஎம்ஸ் வரும், நிறைய பேங்குகள் வரும், நிறைய ஊர்கள் வரும், நிறைய கடைகள் வரும், எக்கச்சக்க ஏரியாக்கள் வந்து கடைசியில் வந்து இந்த ஏரியாவை சுற்றியே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க பில்டிங்ஸ்லாம் வந்து இது வந்து கிளாம்பாக்கம் தானா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வாயை பழக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சரியான வரைமுறை வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த நேரத்துக்கு வந்து பஸ்ஸை கொண்டு வரணும், இந்த நேரத்துக்கு வந்து பஸ் அனுப்பணும்னு சொல்லி வந்து பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டாலுமே ஸோ அதை வந்து சரியாக வந்து பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. பேருந்துகள் வந்து 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து புதுசாக வந்து ஏற்கிருக்காங்க, நிறைய மாநகர பேருந்துகள்லாம் வந்து உள்ள வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. பட் என்னதான் வந்தாலுமே மக்கள் போராடிட்டுருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து ஸ்டே பண்ணுறாங்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பேருந்து வந்து கிடச்சிச்சுனா பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரன்றது வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க. அதே வந்து பெண்கள் வராங்க அப்படின்னா 2 மணிக்கெலாம் நைட்டு ஒரு 2 to 3 ஸோ இந்த டைமிங்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour வந்து ஒரு பேருந்து அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து இயக்கணும். அண்ட் இந்த பேருந்து நிலையம் முக்கியமாக வந்து உருவாக்கப்பட்டதே எதுக்கு அப்படின்னா தென் மாவட்ட மக்களுக்காக தான். ஸோ தென் மாவட்டத்திற்கு பயணம் செய்யக்கூடிய மக்கள் இங்கே வந்து எளிதாக தங்களுடைய ஊருக்கு வந்து போய் சேர்த்துக்காக தான் இந்த விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒருத்தருந்து பார்க்கலாம், இந்த கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர்லாம் ஆகாது. ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் வந்து இழுக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மக்கள் வந்து அடாப்டேஷன் ஆயிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்குன்னா அதுக்கு நேரங்களே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருந்து நிலையம் வந்து உருவாக்குவாங்க. ஸோ குட்டி குட்டி ஏரியாஸ்லாம் வந்து உருவாக்கி அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருந்து நிலையங்கள் வந்து வரும். ஸோ மக்களுக்கு பின்னாடி வந்து அது வந்து ட்ராவல் இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு மன கஷ்டம் வந்து இருக்காது. ஷார்ட் கட்ஸ்லாம் வந்து நிறைய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாமே என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. ஓ